புலால் மறுத்தல். தன்ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கு இல்லை ஊன் தின்பவர்க்கு. பொருள் உடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை. அருள் உடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகிய அருளை போற்றாது. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூம் திணல். அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல். அருள் அல்லாதது எது என்றால் உயிரை கொல்லுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது. ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது. தினற்பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமற் போவர். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புண் அது உணர்வார் பெரின். புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த உடம்பாகிய ஊனை உண்ணமாட்டார். அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நெய் முதலிய பொருள்களை தீயில் சொறிந்து ஆயிரம் வேள்விகள் செய்வதை விட ஒன்றன் உயிரை கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது. கொல்லாம் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஓர் உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும்.